हलो गैस नहीं पाटे जिया क्रियशन ना उ जिया पेसा सो ना पे वो आरटिकान अडमिशन पटरपी नोम सन्ोषम बिकॉज नया वो ना पेरेंट्स वेट पड़िटा तनोड पिये वो आरटी सेकन सो पाती आयर कणकान अप्लिकेशन वो कुमी आना अंद वेकेंसी पाती सीट और इवती सीट बट अड़ा चूस पड़पा बट मैक्सिम अप्ले पट ना कंपा कर्टी पड़ी कंपा उंग पिने आरटी पड़ी ओके फैन திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் பொதக்குடி அத்திக்கடை வடவாதிமங்கலம் நீடாமங்கலம் ஸோ இந்த ஏரியாவில் உள்ள ஆர்டிஇ ஸ்கூலுக்கான எத்தனை எத்தனை சீட்ஸ் அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ எந்தெந்த ஸ்கூல் ஆர்டியில் கவர் ஆகும் அந்த ஸ்கூல் வந்து எங்கே இருக்குது ஸோ அந்த ஸ்கூலுக்கான எத்தனை ஆர்டிஇ சீட் வந்து கவர்மெண்ட்லேருந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் கூத்தாநல்லூர் சரௌண்டிங்ஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயன்படும் பிகாஸ் எந்தெந்த ஸ்கூல் ஆர்டி அண்டரில் வருதுங்கிறது தெரியாமலே நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது சும்மா ரேண்டமாக அந்த ஸ்கூல் போடு இந்த ஸ்கூல் போடு அப்படிங்கிறதுக்கு ஸோ இந்தந்த ஸ்கூல்லாம் வருது அப்படின்னு ஒரு ப்ரீ பிளான் பண்ணி வச்சுட்டு ஒரு மூணு நாலு ஸ்கூலை வந்து ப்ரையாரிட்டி பேசிக் படி நம்ம ஆர்டி லிஸ்ட்டில் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ வாங்க பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க ஸோ நீங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம லக்ஷ்மாங்குடியில் இருக்கக்கூடிய ஸ்கூல் பார்ப்போம் அன்னை கஸ்தூரிபா ஸ்கூல்னு சொல்லிட்டு கம்பர் ஸ்ட்ரீட்டில் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எட்டு சீட் அலோகேட் பண்ணியிருக்காங்க ஆர்டியில் ஸோ இந்த சரௌண்டிங்ஸில் யாரும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அன்னை கஸ்தூரிபா ஸ்கூலை வந்து செலக்ட் பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இஎஸ்ஏஆர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 30 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் எதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ 8 சீட்ஸ் இருக்க ஸ்கூலுக்கு 30 சீட்ஸ் உள்ள ஸ்கூலுக்கு டிஃப்ரெண்ட் சொல்லிடுறேன் இப்போ 8 சீட்ஸ்க்கு ஒரு 1000 அப்ளிகேஷன்ஸ் போடுவாங்க அதே மாதிரி ஒரு 30 சீட்டுக்கும் ஒரு 1000 அப்ளிகேஷன்ஸ் போடுவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா 30 சீட்ஸில் வந்து உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது ஸோ எப்போதுமே வந்து இந்த சீட்ஸ் எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணி நீங்கள் கொடுங்க அது ரொம்பவுமே உங்களுக்கு பெஸ்ட்டு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கூத்தாநல்லூரில் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் அதிகமான சீட்ஸ் இருக்குது 30 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க ஆக்ஸ்ஃபோர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் கூத்தாநல்லூர் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மௌலானா பேக்கரி பக்கத்தில் இருக்குது எல்லாருக்குமே ஃபெமிலியரான ஒரு ஸ்கூல் தான் ஃபைன் அடுத்தது பார்த்தீங்கன்னா லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் கொடுத்துருக்காங்க லக்ஷ்மாங்குடி மரக்கடை இறக்கத்தில் இருக்குது லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து 15 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த 15 சீட்ஸில் வந்து உங்கள் குழந்தைகள் சேரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இது எல்லாமே இந்த நம்பர் ஆஃப் வேகன்சி சீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாமே ஆர்டிஇ சீட்ஸ் அதாவது ஆர்டி மூலமா நீங்கள் சேரத்துக்கான சீட்கான வேகன்சி அடுத்தது ஸ்காலர் ஸ்கூல் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்காலர் ஸ்கூல் நம்ம கூத்தாநல்லூர் பாய்க்காத்தரில் இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் வந்து மொத்தமாக வந்து 8 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்கூலில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சேர்க்கணுன்னாலும் நீங்கள் இந்த ஸ்காலர் ஸ்கூலையும் நீங்கள் லிஸ்ட்டில் சேர்த்து நீங்கள் இந்த 8 சீட்ஸ்க்கான விண்ணப்பங்களை நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக அனுப்பலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அதாவது நேஷ்னல் ஸ்கூல்னு சொல்லக்கூடிய இந்தியன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இது வந்து கூத்தாநல்லூர் ஜாவியா ஸ்ட்ரீட்டில் இயங்கி கொண்டு இருக்குது ஸோ இதுக்கான டோட்டல் ஆர்டி சீட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க டோட்டல் 15 சீட்ஸு ஸோ இந்த ஸ்கூலில் சேரணும் அப்படின்னு விருப்பப்படுற பெற்றோர்கள் வந்து நீங்கள் டைரெக்டாக ஆன்லைனில் இந்த ஸ்கூலை வந்து நீங்கள் கொடுக்கலாம் ஸோ நீங்கள் உங்கள் ஏரியா லொக்கேஷன்ஸ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிடும் ஸோ ஒரு 5 ஸ்கூல் காமிக்கிதுன்னா ஸோ அதில் எந்த ஸ்கூலில் வந்து உங்களுடைய பிள்ளைகள் வந்து முதல்ல படிக்கலாம் ப்ரையாரிட்டி பேசிக்ஸில் நீங்கள் கொடுக்கணும் ஒரு 1, 2, 3, 4, 5 ஸ்கூல் வருதுன்னு வச்சுக்கலாம் இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியா இன்டர்நேஷனல் ஸ்கூலில் வந்து சேரணும் இதில் தான் சேரணும் அப்படிங்கிறம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்தியா இன்டர்நேஷனல் ஸ்கூலில் தூக்கி அந்த ரைட் சைட் போட்டுடணும் அடுத்தது ஸ்கூல் ஓகே இந்த ஸ்கூல் கிடைக்கலன்னா அடுத்த ஸ்கூல்ஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ப்ரையாரிட்டி பேசிக்ஸில் எல்லா ஸ்கூலையுமே தூக்கி லெஃப்ட் டு ரைட் சைடு வந்து தூக்கி போட்டணும் அப்போ இந்தியா இன்டர்நேஷனல் ஸ்கூல் கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா அடுத்த ஸ்கூல்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ரேண்டமாக அந்த ஸ்கூலை சூஸ் பண்ணி உங்களை அதன் சீட் அந்த ஸ்கூலில் வந்து தூக்கி போட்டுருவாங்க ஸோ இதுதான் வந்து ரேண்டம் ப்ரொசீஜர் மெத்தட் ஃபைன் அடுத்தது நேரு இந்திரா இது பார்த்திங்கன்னா லக்ஷ்மாங்குடியில் இருக்குது லக்ஷ்மாங்குடி தானே நேரு இந்திரா மரக்கடை ஃபைன் மரக்கடையில் இருக்க நேரு இந்திரா ஸ்கூல்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 8 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க மரக்கடையில் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா பவர் ஸ்கூல் இது வந்து உங்களுக்கு பனங்காட்டாங்குடி அதாவது லக்ஷ்மாங்குடி டு திருவாரூர் இப்போ ரூட்டில் மெயின் ரோட்லேயே இருக்கும் பவர் ஸ்கூல்னு சொல்லிட்டு இதுலேயுமே டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 8 கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்கூலையுமே நீங்கள் செலக்ட் பண்ணலாம் ஸோ ஓகே ஃபைன் வாங்க அடுத்தது அதங்குடி சைட் போய்டும் வாங்க அதங்குடி வாலாச்சேரி அந்த சைட் போயிட்டிங்கன்னா மதர் இந்தியா ஸ்கூல் இதுக்கு வந்து எவ்வளோ ஆர்டி சீட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 20
63 சீட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூல்லையுமே உங்களோட பிள்ளைகளை நீங்கள் சேர்க்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்கூலில் ப்ரையாரிட்டி படி ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு மற்ற ஸ்கூல்ஸ்லாம் நீங்கள் வந்து அடுத்தடுத்தது கொடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சைடு கொஞ்சம் பொதக்குடி சைடு வந்தீங்கன்னா ஏஎன் அப்துல் ரஹீம் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஆர்டி சீட் வந்து 8 சீட் கொடுத்துருக்காங்க மொத்தமாக. அப்துல் ரஹீம் ஸ்கூலில் வந்து எத்தனை சீட் கொடுத்துருக்காங்க? 8 சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே உங்களுடைய பிள்ளைகளை வந்து நீங்கள் சேர்க்கணும்னு வச்சிங்கன்னா டெஃபினட்டாக சேர்த்துக்கலாம். அடுத்தது அதே பொதக்குடியில் வந்து நவபாரத் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் மொத்தம் 15 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூலில் உங்கள் பிள்ளைகளை சேர்க்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு தகுந்தாப்பில், அதாவது 25% அப்படின்னா இப்போ ஒரு கிளாஸில் வந்து 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேரில் வந்து 25% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஆர்டிஇ ஸ்கீம் மூலயமா அவங்க வந்து அட்மிஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதாவது இந்த நம்பர் ஆஃப் வேகன்சி சீட்ஸ் வந்து எதை பேசிக்காக அவங்க வச்சு டிசைட் பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்கூலில் எல்கேஜிக்கு வந்து ஒரு டோட்டல் 60 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு பெரிய ஸ்கூலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து அவங்க வந்து எத்தனை பர்சன்டேஜ், அதாவது எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அதுலேருந்து ஒரு 25% ஷார்ட் அவுட் பண்ணி அந்த 8, 23, 15 அந்த மாதிரி வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தந்த ஸ்கூல்ஸில் சேர்க்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா இந்த வேகன்சியை பார்த்துட்டு நீங்கள் சேர்க்கலாம். அடுத்தது கொஞ்சம் தள்ளி அப்படியே நீடாமங்கலத்துக்கு போயிடுவாங்க. நீடாமங்கலம் கொஞ்சம் ஃபேமஸான ஸ்கூல்ஸ், நீலன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ். இதுலேயுமே வந்து இது கொஞ்சம் பெரிய ஸ்கூல்ஸ் தான், அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அதிகமான சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 30 சீட்ஸ், அதாவது 30 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நீலன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் உங்களை பிள்ளைகளை சேர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ப்ரையாரிட்டி படி சூஸ் பண்ணும்போது நீங்கள் நீலன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலை வந்து ஃபர்ஸ்ட்டில் ப்ரிஃபர் பண்ணி கொடுக்கலாம். அடுத்தது ஃபைன், அடுத்தது கூத்தாநல்லூர் பக்கத்தில் ஓகே ஃபைன், அதங்குடியில் இன்னொரு ஸ்கூல் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துரும். அதங்குடியில் வந்து ஓஎம்டி மெட்ரிக் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம கூத்தாநல்லூர் பக்கத்தில் நாகங்குடி இந்த சைடு வந்துட்டிங்கன்னா டாக்டர் அல்லமின் ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கூல் கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆர்டிக்காக எவ்வளோதுன்னா 15, அதாவது 15 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த நாங்குடி சைட்ஸ், பாண்டுக்குடி, பண்டத்துக்குடி, ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் சரௌண்டிங்ஸில் உள்ள ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா நாங்குடி ஸ்கூல், டாக்டர் அல்லமின் ஸ்கூல், இதில் 15 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதையுமே நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்தது அந்த சைடு, அப்போ நாங்குடியிலேருந்து கொஞ்சம் அந்த சைடு போனீங்கன்னா கிரசண்ட் தண்ணீர் குண்ணம், அதாவது தண்ணீர் குண்ணத்தில் கிரசண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டி சீட்ஸ் எத்தனை கேட்டிங்கன்னா 8 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே உங்கள் ஸ்கூலில் வந்து இதுலேயுமே உங்கள் பிள்ளைங்களை வந்து நீங்கள் வந்து சேர்க்கலாம் இந்த 8 சீட்ஸில். அடுத்தது அப்படியே கொஞ்சம் தாண்டி அந்த சைடு லாஸ்ட்டில் போனீங்கன்னா வடபாதிமங்கலம். இந்த வடபாதிமங்கலத்தில் ஆக்ஸ்ஃபர்ட் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்குது. இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டி சீட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 15 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வடபாதிமங்கலம் சரௌண்டிங்ஸில் இருந்தீங்கன்னா இந்த ஆக்ஸ்ஃபர்ட் ஸ்கூலில் கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒரு 15 சீட்ஸ் ஒரு நல்ல ஒரு நம்பர்ஸ் தான், டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த ஸ்கூலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது பூதமங்கலம் சைட்ஸ், இந்த சைட் வந்துட்டிங்கன்னா நேஷ்னல் ஸ்கூல், இதில் வந்து 8 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே பூதமங்கலத்தில் மகசூமியா ஸ்கூல்ஸ், இதுலேயுமே வந்து ஒரு 8 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நான் எல்லா ஸ்கூலையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அன்பு பெற்றோர்களே, இதுதான் வந்து நம்ம ஏரியாவில் உள்ள ஆர்டி ஸ்கூலுக்கான லிஸ்ட்டு. மேக்ஸிமம் நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். நீங்களுமே வந்து சீக்கிரம், ஒரு மாதம் டைம் இருக்குது அப்படின்னு டிலே பண்ணாமல் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு வந்து உங்கள் பிள்ளைகளை வந்து ஆர்டி ஸ்கூலில் ஆர்டி அட்மிஷனில் வந்து சேர்க்கறதுக்கான வழிமுறைகளை எடுங்க. ஏன்னா இப்போ டேரெக்டாக உடனே இப்போ தான் அந்த ஆர்டி பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உடனே போய் நம்ம வந்து சேர்க்க முடியாது. ஸோ அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா வீடியோ போட்டிருந்தேன். அதிலேயே கொஞ்சம் சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் இப்போ வந்து மாற்றிருக்காங்க. கொஞ்சம் சின்ன டாக்குமெண்ட்ஸு, ஒன்றுமே இல்லை. ஃபோட்டோ எடுத்துங்க, பிள்ளையோட ஆதார் கார்டு, பிள்ளையோட பர்த் சர்டிஃபிகேட்டு, ரேஷன் கார்டு கம்பல்சரி கிடையாது, ரேஷன் கார்டு அப்படினா ஆதார் கார்டு இருந்தால் போதும். தென் பெற்றோருடைய அட்ரஸ் ப்ரூஃப், ஏதாச்சும் அம்மா அத்தா அவங்களுடைய அம்மா அப்பா அவங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாச்சும் ஒன்று, ஓட்ரேடி, ஆதார் கார்டு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் போதும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை, அவங்க கேட்கல. பிகாஸ் லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க, பட் இந்த வருஷம் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அவங்க வந்து கேட்கல. ஸோ இதுதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ். இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் நம்ம லிம்ரா கம்யூனிகேஷன் 95 பெரிய கடத்தர் கூத்தாநல்லூர் எங்களை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து ஆர்டி ஸ்கீமில் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் பண்ணி உங்களுக்கு நாங்கள் ஃபார்ம் கொடுப்போம். ஸோ இந்த ஃபார்மை நீங்கள் ஜெராக்ஸ் வச்சுக்கிட்டு, ஸோ இன்னொரு ஃபார்மை வந்து நீங்கள் வந்து எந்த ஸ்கூலில் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ ப்ரையாரிட்டி படி அந்த ஸ்கூலில் நீங்கள் கொடுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அதாவது அப்ரூவல் ஆனோடனே அவங்க வந்து கால் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்குமே மெசேஜ் வரும். ஒன்ஸ் உங்களோட குழந்தைய வந்து செலக்ட் ஆகிட்டாங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து மெசேஜ் அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ரேண்டமாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி ஒரு 5-6 நாளில் வந்து இந்த ஆர்டி ஸ்கீமில் வந்து என்னுடைய பிள்ளைங்களை வந்து சேர்க்க முடியலை, ரொம்பவுமே மிஸ் ஆகிட்டு, என்ன பண்ணுறது சார் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேரண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப வருத்தமாக தான்
இருக்குது. ஏன்னா அதுக்கான வழிமுறை எதுவுமே கொடுக்கல. பிகாஸ் ஏன்னா உங்கள் குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் வந்து நம்ம என்ட்ரு பண்ண உடனே அது எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி கீழே வந்து காமிச்சிடுது. அதே மாதிரி அதுவும் என்ட்ரு பண்ண முடியலை அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வெப்சைட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு வழி இல்லை. ஸோ நான் சில டேட்ஸ் எல்லாம் ஆன்லைனில் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நிமிஷம் இருக்கீங்க, அந்த டேட்ஸையும் நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் காமிச்சிடுறேன். ஸோ டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க, அதாவது பாருங்கள் 31/5/2016 31/7/2017 வரையும் பிறந்த குழந்தைகள் தான் எல்கேஜி ஜாயின் பண்ணுறதுக்கு அப்ளிகபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த டியூரேஷனில் உள்ள குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாருமே டாக்குமெண்ட்ஸை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சு நம்ம ஆஃபீஸ் அனுங்க, உங்களுக்கு வந்து ஆர்டி ஸ்கீமில் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி தரோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறோம். அண்ட் த நெக்ஸ்ட் பை ஃப்ரம் உங்கள் ஜியா. சாச்சா, பை பை.